ஒரு கேப்சா டைப் பண்ணால் ₹1, ஒரு கேப்சா டைப் பண்ணால் ₹4. இதுவே 350 ரூபா பே பண்ணால் ஒரு கேப்சாக்கு ₹10, 100 கேப்சா டைப் பண்ணால் ₹1000. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்க. இதுவே நீ ₹1000 பே பண்ணால் ஒரு கேப்சாக்கு ₹100, 100 கேப்சா டைப் பண்ணால் ₹10,000. டேட்டா என்ட்ரி ஜாப்பில் ஒரு பேஜுக்கு ₹50, 10 பேஜ் டைப் பண்ணாலே போதும் ₹500 கொடுப்பேன். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், விளம்பரத்தை பார்த்தா போதும், லிங்க் கிளிக் பண்ணா போதும், ஒரு கேப்சா டைப் பண்ணா போதும், ஒரு நாளைக்கு 8,500 சம்பாதிக்கலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை மட்டும் பை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா தானாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போடுறான், கேப்சா டைப் ஜாப், டேட்டா என்ட்ரி ஜாப், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த வெப்சைட்ல ரிசெட் பண்ணுங்க, ஒரு பேஜுக்கு ₹50, ஒரு கேப்சா டைப் பண்ணா ₹10, 100. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சேவ் பண்ணுங்க, இந்த லிங்கை ஓபன் பண்ணி 5-star ரேட்டிங் கொடுங்க. டான்ஸ் ஆது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ன்ற பேர்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை வச்சுதான் இன்னைக்கு வீடியோ. சொல்றது கேக்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேப்சா டைப் ஜாபிங் வந்து ரியலா ஸ்கேமான்னு போட்டிருந்தேன். இப்போ ஒரு 100,000 பேர் பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ கேப்சா டைப்பிங் இப்படி தான், இதை பண்ணால் கடைசியில் மெட்டலாக எடுத்து நம்மளை தான் இருக்கணும், நம்ம காசு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னுமே ஒரு சிலரும் கேப்சா டைப்பிங் ஜாப் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, பெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஏன் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, இன்னுமே கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், வேணாம் 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 வேணான்ட்டு. ஆனா மறுபடியும் அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் வேணும் வேணும்ட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குதான் முடிவு பண்ணி ஆன்லைன்ல ஜாப்ன்ற பேர்ல எவங்கெல்லாம் ஸ்கேம் பண்றாங்களோ அதை வச்சு வீடியோ போடலான்ட்டு ஆன்லைன் ஜாப்ஸ் கேம் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா? அவங்க தூக்குல எத்தனையா? ஃபர்ஸ்ட் கேப்சா டைப் பார்க்க போகலாம். கேப்சனா என்ன? ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு வெப்சைட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கோ வெரிஃபை பண்றதுக்கு தான் கேப்சா. என்ன வெரிஃபை பண்றதுன்னா, ஹியூமன் தான் லாகின் பண்றாங்களா, ஹியூமன் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களா, இதை வெரிஃபை பண்றதுக்கு தான் கேப்சான்னு ஒன்னு கொடுத்துருக்கான். இதுவே அவனோட வெப்சைட்டை டீகோட் பண்ணி செகண்டுக்கு ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கூடாதுன்னா இவன் இந்த மாதிரி ஒரு ஏஐ ஒரு கம்ப்யூட்டரால கூட அந்த மாதிரி கேப்சா டைப் பண்ணக்கூடாது. அதுக்குதான் இவன் இந்த மாதிரி வந்து ஒரு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கேப்சா டைப்பிங்க பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேம் ஆகிட்டீங்களா? யூடியூப் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் சேனலு, ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனலு, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா டைப் ஜாப்னு நிறைய ப்ரொமோஷன் நடக்குது. அந்த அட்மின்ஸ்லாம் ஏன் அவ்வளோ அப்லோட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் இவ்வளோ கமிஷன் கொடுத்துருவான். இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப்ல சர்ச் பண்ணுறேன், கேப்சா டைப்பிங் ஜாப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஏகப்பட்டது வருது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கேப்சாக்கு வந்து ₹4, 10 ரூபா, 50 ரூபா, 100 கேப்சா டைப் பண்ணால் போதும் ₹1,000, இவ்வளோ பண்ணாலே போதும், அவ்வளோ பண்ணாலே போதும்ன்ட்டு எப்படி எப்படிலாம் ப்ரொமோஷன் இருக்குது பாருங்க. எதுல இங்கே பாருங்க, ஒரு கேப்சாக்கு ₹300, ஒரு கேப்சாக்கு 8,500, எவனோ இனிமேல் வேலைக்கு போகாதீங்கடா. எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அவன் 8,000 பேசியா, எவனோ வேலைக்கு போகாதீங்கடா, எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மாதம் 8,500 இதிலே சம்பாதிச்சுட்டு போகணும். இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் ஃபுல்லாமே ஃபேக் தான். அவன் சொல்கிற மாதிரிலாம் 8,500 ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேப்சாக்கு இவ்வளோ காயின்ஸு, ஒரு கேப்சா டைப் பண்ணி முடியறதுக்கு குறைஞ்சது 1 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், 12 ஹார்ஸ் பார்த்தா இவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதுன்ட்டு அந்த 12 ஹார்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஆட்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது. இன்னும் இந்த ஷார்ட் லிங்க்கு, ஷேர் லிங்க்கு இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜில் வர ஆட்ஸ் மூலிமா அந்த வெப்சைட்டோடைய ஓனர் அதுலேருந்து சம்பாதிப்பான் கூகுளோடைய ஆட்ஸன்ஸ் மூலிமா. ஓகே, இப்போ டோட்டலாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடியோவில் இவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு 730 காயின் கிட்ட இதை TRX தான் கன்வெர்ட் பண்ண முடியுமா, 0.059070 சம்திங். இந்த TRX காயினை நம்ம இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணால் 0.59 பைசா. அப்போ ஒரு நாளைக்கு 59 பைசா சம்பாதிக்க முடியும். இது நான் சொல்கிறது அதிகம், ஏன்னா அவங்க வந்து ரெஃபரல் பண்ணி அதுலேருந்தே ஒரு சில காயின்ஸ்லாம் வந்திருக்கும். அதனால் அவங்க 79 காயின்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இவ்வளோலாம் வராது. மிஞ்சி போனால் 20 பைசா, 10 பைசா இவ்வளோ தான் வரும். இப்போ இந்த 59 பைசாவை 0.59 × 30 ஒரு மாதத்துக்கு 17.7 பைசா, 18 ரூபா கூட வச்சுங்க ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு. இப்போது 18 × 30 போடுவோம், 540 ரூபா வருது. 30 மாதம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் 540 ரூபா கிடைக்கும். எப்படியா உங்களால் 8,500 ரூபாலாம் போட முடியுது? சாவுல புளியமரத்துக்கும் சாவுல செத்த போயில தூக்கு முடி சாவு.
ஓகே இந்த கேப்சா தான் இப்படி பண்றான்னு பார்த்தா சேம் இங்க டேட்டா என்ட்ரி ஒர்க்கும் இந்த மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் நீங்க போயிட்டு நேரில் கான்வர்சேஷன் பண்றீங்க, அவங்களும் வேலை கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப்பும் சாஃப்ட்வேரும் இதில் தான் நீங்கள் இது எல்லாமே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா பண்ணலாம். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும் கேளுடா, அதுதான் உங்ககிட்ட பணத்தை ஏமாத்துறது. எப்படி தானே கேட்குறீங்க, இப்போ நீங்கள் போகிறீங்க அவங்ககிட்ட வேலை கேட்குறீங்க, அவங்களும் வேலை இருக்குன்றாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 5,000 கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும், கடைசியாக ஒரு குண்டை போடுவான். நான் ஏன்டா ஒர்க் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்தமாரி வராங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, பாதையிலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. பண்ணி போகலாம், எங்கே இதில் வாரியாக வளரும். நீங்களும் அதை நம்பி 5,000, 10,000 கொடுத்துருவீங்க. நீங்கள் பைசா கட்டிட்டு அப்புறம் அவன் ஒரு 150 இல்லை 200 இந்த மாதிரி பேஜஸ் கொடுப்பான், பண்டலாக பண்டல் ஷீட்டில் கொடுப்பான். இதை நீங்கள் டைப் பண்ணி ஒன்று அவங்க சொல்கிற சாஃப்ட்வேரில் டைப் பண்ணணும், அப்படின்னா நீங்கள் வந்து வேர்டில் கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு சப்மிட் பண்ணணும். நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பைசா கொடுத்துருவோம் சொல்லுவாங்க. இதில் என்ன ப்ரோ இருக்குது ஈஸியாக தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராஜெக்டில் ஒரு பேஜில் 3 மிஸ்டேக் இருந்தாலே அந்த பேஜை ரிஜெக்ட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி 150 பேஜ்லேயும் 3 மிஸ்டேக் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக, நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டில் நிறைய கரெக்ஷன் இருக்குது, அதனால் இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறோம், பைசா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவானுங்க. கடைசியாக இப்படி ஒரு குண்டை போடுவானுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. அப்போ அந்த டைமில் வரும் பாருங்க. ஒரு வாரம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு புது ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்ட்டையும் சேம் இதேமாரி டைப் பண்ணி கொடுப்பீங்க. அவன் அதுலேயும் ஒரு பேஜில் 3 மிஸ்டேக் கண்டுபிடிப்பான், இதேமாரி 150 பேஜ்லேயும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சி இந்த ப்ராஜெக்ட் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஏகப்பட்ட கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 கடைசி வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அவன் கடைசி வரைக்கும் இதேமாரி தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றியும் நிறைய சேனலில் ப்ரொமோட் பண்ணுறானுங்க. ஒரு பேஜுக்கு 50 ஒரு பேஜுக்கு 100, 10 பேஜ் டைப் பண்ணி கொடுத்தாலே போதும் 500, நீங்கள் முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ண தேவையில்லை இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக நாம் ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் அவன் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணு, இதை பே பண்ணுவான். இன்னொரு ஸ்கேம் என்னென்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறேங்க, 1,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேக்கு 240 ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் போய் கிளைம் கொடுத்தா போதும் இப்படின்னு ஒரு சில ஆப்லாம் இருக்குது. இந்த ஆப்ஸை பற்றி நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம், ஏர்னிங்ஸ் வரத்தை மட்டும் தான் போட்டிருந்தோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை போட்டதில்லை. ஏன்னா 1 க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், அந்த பிரச்சனை பற்றி நான் போடல. அந்த ஆப்காரன் எங்கே இருக்கான், டெவலப்பர் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, இது யார் கிரியேட் பண்ணாலும் தெரியாது, அவன் எப்போ க்ளோஸ் பண்ணாலும் தெரியாது, என் வீடியோ போடுறவங்களுக்கே தெரியாது. எப்போ பல்க் அமௌண்ட் இதுவாகுதோ கலெக்ட் ஆகுதோ அப்போ அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேப்சா டைப் ஜாபோ இல்லை டேட்டா என்ட்ரி ஜாபோ இல்லை இந்தமாரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற ஜாபோ, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள், இந்த லொக்கேஷனில் போயிட்டு 5-star ரேட்டிங் கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க, இந்தமாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வரும். தயவுசெய்து இந்தமாதிரி ஜாப் எதுலையுமே பண்ணாதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த 3 முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கேப்சா டைப்போ டேட்டா என்ட்ரி இதெல்லாம் பண்ணினா கடைசியில் மென்டலாகி தெரியுது நம்மளாக தான் இருப்போம், காசை வேஸ்ட் பண்ணுறதும் நம்மளாக தான் இருப்போம். எவ்வளோ ஐடியாஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஓன் பிஸ்னஸ்ஸு, அமேசானில் செல் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறது, இந்தமாரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அப்படியும் இல்லையா, இந்தமாரி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் போட்ட பாருங்கள் வீடியோ, இந்தமாதிரி நீங்களும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க, இதுலேருந்தும் ஒரு இயர்னிங்ஸ் வரும். இதில் யூடியூபர்லாம் ஏமாற்ற மாட்டான், இந்த வீடியோவே இப்போ ஒரு 10,000 இல்லை 1,00,000 வியூஸ் போச்சுன்னா இந்த வீடியோக்கு நல்லா சம்பாதிக்கலாம். எங்கே போகுது, 100 தாண்ட மாட்டேருந்து. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆன்லைன் ஜாப் பக்கம் போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருனா இந்தமாரி ஜாபு பண்ணாலும் சரி, ஒன்றே இந்த வீடியோ லிங்க் அமைச்சு விடுங்க, இல்லை நீங்களாச்சும் சொல்லுங்கள். ஓகே, பை 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 பை. நைட்டு 11 இப்போ, அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஓகே, பை.